இப்போ நாம் இதில் வந்து மொத்தமாக மூணு மெத்தட்ல போட்டிருக்கோம். ஒன்று இந்த மெத்தட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பிங்கிறத அஸ்யூம் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா இது எப்படி போட்டிருக்கோன்னா நம்ம இந்த கொடுத்துருக்கிற இந்த ஆன்சர்லேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறது, பிக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாமல் அந்த இதை வச்சு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறது. அதனால் உங்களுக்கு டைம் எச்சா இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன். நாம் இன்றைக்கி டூ டேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் மணி இஸ் 4/9 ஆஃப் த பிரின்சிபல் அண்ட் தி நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ரேட் பர்சன்ட் பர் ஆனம். தென் ஃபைண்ட் தி ரேட் பர் ஆனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் 4/9 ஆகவும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி வீதம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நாம் ரெண்டு மெத்தடில் போட்டுக்கலாம். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற நாலு ஆன்சர்லேருந்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எப்பவும் போல் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். நான் ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு சொல்கிறேன், எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாய்ஸ்லேருந்து போடுறதே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தொகையோட தனி வட்டி அப்படிங்கிற தனி வட்டின்னு என்னென்னு சொல்லுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்லாம் PNR/100 அப்படின்னு சொல்லுவோம். இதில் பிங்கிறது தான் பிரின்சிபல், பிரின்சிபல்னா அசல், என்னுங்கிறது காலம், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க, 4/9 அசலின் 4/9 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பிரின்சிபலை நாம் இந்த இடத்துக்கு 100 வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 4/9 × 100 ஈக்குவல் டு இங்கே வந்து 100 வச்சுக்கோம் பிரின்சிபலில். இது நம்ம பிங்கிறது 100 எடுத்துக்கிறோம், என் ஈக்குவல் டு ஆர், ரெண்டுமே ஈக்குவல், அதனால் நம்ம இங்கே ஆர்னே எடுத்துக்கலாம் ரெண்டையுமே. ஸோ PNR சப்ஸ்டியூட் பண்ணோம், டிவைட் பை 100. இப்போ போட்டிங்க அப்படின்னா இது என்ன ஆகும், இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே 400/9 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கே ஆர் ஸ்கொயர் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர் கிடச்சிரும். இங்கே 400 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 20, 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3 வரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிக்கு, 20/3. இந்த ஆர் ஈக்குவல் டு 20/3 நம்ம எப்படி எழுதலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஆன்சர் கொடுத்துருக்காண்டி 6 2/3% அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஒரு மெத்தட். நம்ம ஆறு பிரின்சிபலை 100 வச்சு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறப்ப நம்ம பிரின்சிபலை 100 வச்சு போட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். ஆன்சர்லேருந்து போடுறப்பெல்லாம் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ ஆன்சர்லேருந்து போடுறோம் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது, இப்போ இது என்னது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜும் காலமும் ரெண்டும் ஈக்குவல், அதனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் அமௌண்ட்டு 100 வச்சுக்கலாம் இன்டு உங்களுக்கு இது என்னது எண்ணுங்கிறதும் இது எதாவது 6 1/3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 18 1 19 19/3 இங்கே வந்து இன்ட்டு 100 போடணும் இன்ட்டு இங்கே வந்து 19/3 இது வந்து காலம். அப்போது இது போட்டிங்கன்னா 100 இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 19 × 19 / 3 × 3 இப்படிங்கிறது இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறப்ப அப்போ உங்களுக்கு 19 × 19 வந்து 361/9 கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுதான் கிடைக்குது. இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசலில் 4/9 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இங்கே நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 6 1/3 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது, 361/9 கிடைக்குது. அப்போ இது வந்து வராது. அதே செகண்ட் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம இது என்னது என் ஈக்குவல் டு 6 2/3 அதே மாதிரி ஆறுங்கிறதும் 6 2/3% 6 2/3 அப்படின்னா உங்களுக்கு 20/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டை 100 வச்சுக்கும், 20/3 இன்ட்டு இங்கே வந்து கீழே டினாமினேட்டரில் ஒரு 100 போடுவோம், ஏன்னா அது பர்சன்டேஜ் இங்கே போடுறீங்க இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100. அதுக்கடுத்தது இங்கே ஒரு 20/3 வரும். இந்த 100 கேன்சல் ஆயிரும். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 20 × 20 400/9 கிடைக்கும். நீங்கள் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ 400/9 அப்படின்னு இதை நாம் எப்படி இருந்தால் 4/9 இன்ட்டு
ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதலாமா? அப்போ உங்களுக்கு அசல் இங்கே 100 அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கிடச்சிருச்சு. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரில் கொடுத்துருக்கிறதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி போடுறதுனா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டு மெத்தட்லேயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டை 100 அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கோம். இதுவே நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கும் இல்லாமல் எப்போ போடுற மாதிரி ஃபார்முலா ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்மளுக்கு பிரின்சிபல் எதுன்னு தெரியாது, கொடுத்துருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 4/9 இன்ட்டு பி பிரின்சிபல் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ பி இன்ட்டு என்ஆர் ரெண்டுமே ஈக்குவல்னு தெரியும். ஸோ அதனால் ஆர்னே என் ஈக்குவல் டு ஆருங்காட்டி நம்ம ஆர் ஆர்னே எடுத்துக்கலாம், டிவைட் பை 100 அப்படின்னு வரும். அப்போ உங்களுக்கு இது என்ன ஆகும்னா இந்த பி கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ 4/9 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை 100 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப் அப்படியே வந்துடும். அப்போ இது இது பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400/9 வரும். ஹச்எஸ் ஈக்குவல் டு அப்போ இதிலிருந்து நம்ம ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணலான்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 20/3 கிடைக்கும். 20/3 6/2/3 அப்படின்னு எழுதுறோம். நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டுருக்காட்டி இதை வந்து பர்சன்டேஜில் போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து மொத்தமாக 3 மெத்தட்ல போட்டிருக்கோம். ஒன்று இந்த மெத்தட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பிங்கிறத அஸ்யூம் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா இது எப்படி போட்டிருக்கோம்னா நம்ம இந்த கொடுத்துருக்கிற இந்த ஆன்சர்லேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறது, பிக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாமல் அந்த இதை வச்சு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறது. அதனால் உங்களுக்கு டைம் எச்சா ஆயிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.